சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம் ஹாய் மக்களே, மறுபடியும் நான் வைஜே லோக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 5. கலதுகட்ட குட்டிச்சவர் அதே தான், பிக் பாஸே தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ் மக்களே, ரெண்டு வாரமா போட்டு அவங்க சொந்த கதை சோகக்கதை போட்டு அரு தெரிஞ்சாங்க. அது நம்ம உட்காந்து பார்க்கத்தான் செஞ்சோம். இல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? எவ்ரிவன் இஸ் அ கேங்ஸ்டர். அப்படி சொல்லும் போது அங்கே பேக்ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராஜடி இருக்கும், ரொம்ப சோகங்கள் இருக்கும். நிறைய பேர் சொன்ன கனெக்ட் ஆச்சு, கனெக்ட் ஆகல. ரியல் மான்ஸ்டர் இஸ் கம்மிங். குறைந்தெல்லாம் அவங்க ஏற்றுட்டு வாழணும் சொல்லி சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன ஏற்றுக்கல சொல்ல போகிறோம் அதை பற்றி. எஸ் அவங்க தான் நமிதா. அவங்களோட பேக்ஸ்டோரி சொல்லும் போது சம் பாயிண்ட் ஆஃப்ல ஒரு பெஸ்ட் லென்த்தாகவே போச்சுன்னு பாருங்க. பிக் பாஸ்லேயே அவங்க வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போச்சு அவங்க சொன்ன பிளாஸ்ட் பேக். ஏன்னா அது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும், நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணுறதும் இருக்கு. எங்களோட வீட்டில் பங்கெல்லாம் சேர்ந்து நான் அடித்து என்னோடய டிஷர்ட்லாம் மொத்தமாக கொளுத்தி. ஏன்னா ஒரு டிரான்ஸெண்டர் நம்ம சொசைட்டியில் எப்படி நடத்துவாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தாங்க எல்லாமே சொன்னாங்க. எங்கள் அப்பா மட்டும் இல்லை, என்னையும் எல்லாரும் முன்னாலேயும் அழ வச்சுட்டேன். ஒரு போன வாரம் நம்ம வீடியோ போட்டப்ப சொன்னோம் பிக்பாஸ் கிட்ட, பிக்பாஸ் அப்படி எவனும் ஒன்றும் கிடையாது, பிக்பாஸ் டீம். பிக்பாஸ் டீம், நீங்கள் எடுத்த ஒரு நல்ல முடிவு, நல்ல ஒரு டிஆர்பி மார்க்கெட்டிங் தேவையான ஒரு முடிவுனா நமிதா மேம் தான் அப்படின்னு சொல்லி நாக்கா மச்சு உள்ள வெட்டி அந்த நாக்கு இழுத்து வச்சு வெட்டி நாய்க்கு போடத்தான் நான் வந்திருக்கிறேன். சி வீடியோ அப்லோட் பண்ணேன் அன்னைக்கு நைட்டே அவங்க ஆகிட்ட. நமிதா மாரிமுத்து தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியேறியுள்ளார். அது என்ன கருமன் தான் எனக்கு தெரியல. சில பேர் என்னன்னா அவங்களுக்கு உடல் நேரம் குறைவா இருந்து அதனால அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படினாங்க. போச்சுக்காதீங்க, வேண்டாம். சரி ஓகே. ஒரு சில நேரம் இல்லை தாமர் கூட பிரச்சனை, அவங்க அப்படி சொன்னது அவங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிருச்சு, ஸோ அதனால அவங்க திட்டாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு ஏமாத்துறேன், இதுக்கப்புறம் இப்படி உங்க பேச பார்க்கணும் சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு. வாட் எவர் டிஸ், இதெல்லாம் நடக்கிறதானே. இப்போ நம்ம பிக் பாஸ் ரெண்டு வாரமா பாக்குறல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பின்னாடி பேசிட்டு தானே இருக்கு, அது பேசத்தான் செய்வாங்க, இது மனிதன் இயல்பு. அவன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான், ஆனா உங்ககிட்ட மட்டும் நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்காக வெளியே போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, பட் ஏதோ சம் ரீசன்ஸ் இருக்கு. பெரிய டிஆர்பி கிடைக்க வேண்டிய பர்சன் வெளியே போயிட்டாங்க, அது பிக் பாஸ்க்கு ஒரு வருத்தம். கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? என்னடா நமிதா மேம் வெளியே போயிட்டாங்களே, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு நினைக்கும் போது நம்ம கண்டென்ட் பையனோட என்ட்ரி. அப்படி அந்த என்ட்ரி இருக்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சது அவர் தன்னை சின்ன குழந்தையாகவே பாவித்து கொண்டார். அதாவது எனக்கு தெரிஞ்சு உருப்படியா பேசுற பேசுற நல்லா விதமா எப்படி பேசுறது பேசுவோம். இருந்தாலும் இவங்க இந்த ரெண்டு வாரம் இருந்தது நிறைய பேருக்கு செட் ஆகல. ஏன்னா விறுவிறுப்பு இல்ல, டிஆர்பி இல்ல. சரியா வேலை செய்து அடுத்த நாளே நாமினேஷன் தரமான எபிசோட். ஒவ்வொன்னா ஸ்டார்டிங் ஆகுது.
சொன்னதுக்கு வச்சு செஞ்சிட்டீங்களே. ஸோ யார் 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 பிடிக்கல யார் யார் பிடிக்குது அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே என்னடா வெளியவே அவ்வளவு ஸ்டோரி சொல்லிட்டியே உள்ள என்னடா ஸ்டோரி சொல்ல போறேன் அப்படின்னு. உதவி 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 அதுதான் அவருக்கு கர்ணன் மாதிரி குட்டுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே அவங்க அப்பாவோட ஸ்டோரி சொல்லி பையன் ஏக்க எஸ்கேப் ஆயிட்டாப்ல. இந்த ஸ்டோரி கேட்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது என்னோட ரூட் டு சிகாகோ. இந்த வாய் மட்டும் இல்லாம நான் இதுக்கிட்டு போயிருந்தா அவன் ஸ்டோரி சொல்லியிருந்தா கண்டிப்பா எல்லாரும் கார் தப்பிருப்பாங்க, கவுத்தி ஊத்தி இருப்பாங்க. அப்பா ஸ்டோரி சொல்லி இஸ் கிரேட் எஸ்கேப். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, அப்புறம் நிறைய பேர் ஸ்டோரி சொல்லிட்டு தான் போறாங்க. அப்புறம் என்ன பண்றது, நமக்கு இதுக்கு மேல கண்டென்ட்டும் இல்லை அதில் பேசுறதுக்கு. அப்புறம் என்ன பயத்துக்கு நீ இங்க வந்தீனே? நீங்களா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம்னு எனக்கு தெரில. அபிநய் சொல்லும்போது ஒரு ஸ்டோரி சொல்லும்போது அவர் சொன்னார், என்னோட வாய்ப்பு வந்து இன்னொரு தேர்ட் ஜென்ரேஷன் பர்சன் வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சைன் பண்ணேன். பிக் ஸ்டாரோட பேருந்து அது பண்ணான். அது யாருன்னு நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா மூணு ஜென்ரேஷன் தான் இருக்காங்க தேர்ட் ஜென்ரேஷன் நடிக்கிறவங்க, இப்போதைக்கு எல்லாத்துக்கும் ஃபேமிலியாக தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களை யாராவது ஒருத்தராக தான் இருக்கும். பட் அந்த ஒரு ஜென்ரேஷன் மட்டும் விலகிறேன்னு நினைக்கிறேன். பட் மற்ற ரெண்டு ஜென்ரேஷன் எப்படின்னு தெரில, அவங்கள தான் யாராவது எடுத்துருக்கணும். பட் இட்ஸ் ஓகே மேன், யூ ஆர் காட் பிளஸ் யூ. ஆனால் என் சாலி தான் அதே டைரக்டர் என்னை வச்சு படம் பண்ணுவார் இதுக்கப்புறம் சொல்லி என்ன நம்பி. உங்களால் கண்டிப்பாக முடியும், யூ ஆர் டூ இட். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். பட் அவர் அந்த ஸ்டோரி சொல்லும் போது மட்டும் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா, அவர் ஒய்ஃப் தான் அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. Probably she would have been a much better wife to somebody else. So, அது எப்போவுமே எனக்கு அந்த தாட் இருந்திருக்கு. பட் நமக்கு ஒரு விஷயம் தோண மாட்டேங்கல்ல, ஏன்னா சூரிய ரிப்போர்ட்டர் சரி, மயக்கம்னு சரி, இப்போ நம்ம கிரிக்கெட் ஜெயிச்ச நடராஜன் சரி, இப்போ வந்து அபிநய், அவர் வரைக்கும் அவன் ஒய்ஃப் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சா நம்மளால ஜெயிக்க முடியுமோ? ஏன்னா நம்ம ஃபேமிலி தான் நம்ம யாரும் மதிக்கிறதுல சப்போர்ட்டும் பண்றதில்ல. கோபாலு என்ன மாதிரி தைரியமா நடந்தா பரவாயில்ல, அப்படியே நடந்தா நல்லா இருக்குமோ? பட் அதை பத்தி நம்ம அப்பாட்ட பேசணும். குடும்ப தலைவன் பாரு, என் பையன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க. இந்த கால்குலேட்டர் வச்சுக்கங்க. என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கற? இல்ல நல்லா அழகான, நல்லா படிச்ச, ஒரு 20-30K சேலரி வாங்குற மாதிரி இல்ல பொண்ணு கிடச்சா போதும். ஓகே, குட் ரெஸ்பெக்ட். காலையில் டிஃபன் 60 ரூபா, மதியானம் லஞ்ச் 60 ரூபா, நைட்டு மறுபடியும் டிஃபன் 60 ரூபா, மொத்தம் எவ்வளோ ஆச்சு ஒரு மாதத்துக்கு? 5400. 5400 ரூபா. ஓகே. அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிற செலவு, வீட்டில் தங்கிறது, நீ கழட்டி போட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸை தூக்கிறது, கொஞ்சம் அட்டி முதல் கொண்டு. ஸோ இது ஒரு வீட்டு வாடகை ப்ளஸ் 3400 ரூபா. எதுக்கு அதை 100 ரூபா விடணும்? இல்லை வேண்டாம், அது 100 ரூபாய் சேர்த்திக்க. 3500 ரூபா போட்டுக்க. 8900. அப்புறம் நீ காலையில் குடிக்கிற காஃபி, மறுபடியும் ஈவினிங் குடிக்கிற டீ, அப்புறம் நீ திருடி திங்கிற ஸ்நாக்ஸ், இதெல்லாம் சேர்த்து ஒரு மந்த்லி ஒரு 1000 ரூபா போட்டுக்க. 9900. அப்புறம் நீ படிக்கிறதுக்காக நான் ஒரு 4 லேக்ஸ் கடன் வாங்கியிருந்தேன். அதுக்கு இப்போ வரைக்கும் வட்டி மட்டுமே மாதம் 4000 ரூபா நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அசல் இல்லை, ஜஸ்ட் வட்டி மட்டும் மாதம் மாதம். ஸோ அந்த 4000 சேர்த்திக்க. 13900. ஒரு சம்பளம் எவ்வளோ? 10000. மீதி அந்த 3900 எனக்கு 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இதை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை நான் இப்படியே இருந்தேன். ஒத்திட்டு போய் இப்போ வேலையை பார், என் வேலையை பார்க்கலாம். ஓகே மக்களே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 2 வாரமாக நம்மளை ஸ்டோரி சொல்கிற ஸ்டோரி சொல்லுன்னு சா ஒடிச்சிட்டு இருக்கிறாங்க.
எலிமினேஷன் ஒன் பைனாக போயிட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சமாக கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்கிரிப்ட் படி. ஸோ நம்ம அப்படியே போய்கிட்டு இருப்போம். அப்படியே கொஞ்சம் பார்த்துருந்தா கண்டிப்பாக ஏதாவது கண்டென்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களை இவங்களை கொளுத்தி போகிறது, இவங்க இவங்களை கொளுத்தி போகிறதும் ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். பட் இருந்தாலும் வாடி இந்த கருமத்தை பேசுறதுக்கே காண்டுக்கு உக்காளி இவனுங்களாம் எப்பட்றா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நமக்கு தாண்டா காண்டு மேலாகுது. ஸோ இதில் வேறு டிவியில் வேற பார்த்து அது பெஸ்ட் இது பெஸ்ட்னு வேறு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தம்பி வீடு ஓடிட்டுருக்கு, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஆமாம்ல சார், கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு. ரொம்ப ரொம்ப தப்பு, இவன் அப்படி பேச ஆரம்பிக்கிறேன். அப்படி பேசுன்னு பார்த்தியா, என்ன அந்த வீடியோ மாதிரி நினச்சிட்டியா? அதாவது எந்த ஃப்ரேம் ஷேக் ஆகாது, நல்லா கிளியராக இருக்குது, ஆனால் தெரியாமல் எடுத்த மாதிரி காமிக்கிறேன். ஏன்னா இழிச்சவன் என்னடா, இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருக்குது, மூடிட்டு போயிடு, அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? மறக்காம அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மறுபடியும் நான் வைஜலோக்கி வருவேன்.